அந்த சேஞ்ச் இன் அஜெண்டா அந்த இதனால வந்து நான் சாரி ஃபார் தட், அது வந்து அன்அவாய்டபிள். நான் என்னோட ப்ரெசன்டேஷனை இளையராஜாவின் இசையில் ஹிந்துஸ்தானி ராகங்கள் அப்படிங்கிற இது பண்ணலாம் பண்ணதான் அது. அது வந்து எப்படி அதுக்கு முதல்ல எப்படி அந்த இது உருவாச்சுனாக்க, ஒரு அந்த ஆர்ட்வுட் டேஸ் அதில் வந்து 2007 நினைக்கிறேன். அப்போ வந்து யாரோ அந்த அப்போல்லாம் அந்த கம்பேரிசன்லாம் அந்த இதில் பயங்கரமாக நடக்கும்ல, இப்போ தான் அதெல்லாம் குறைஞ்சது. எப்போ பார்த்தாலும் ஒரு கம்பேரிசன். அதில் வந்து ஒரு கேள்வி, இளையராஜா வந்து எதனால் ஹிந்தி ஃபில்ம்ஸில் வந்து ஷைன் பண்ண முடியல, இந்த ஒரு கேள்வி. அதுக்கு ஒருத்தர் வந்து பதில் போட்டிருந்தாரு. அதெல்லாம் நான் படித்து நிறையா பேர் படிச்சுட்டு சிரிக்கிறதா, இப்போ அப்படியே சிரிச்சுட்டு இருக்கேன். ஹலோ, எல்லாம் கிவர் எ பிக் ஹேண்ட். அது அப்படியே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுது. எனிவே, திஸ் இஸ் காயத்ரி பாலகோபாலன், கிரேட் டான்சர். ஹர் மதர் வாஸ் அ கிரேட் டான்சர். மை ஃபாதர் வாஸ் வெரி க்ளோஸ் கிருஷ்ணவேல் லக்ஷ்மன். She was there in 2009. Yes. 2009, this time she was to have come with her Jodi. Jodi Divine. Suddenly, my husband's change of plans. Sir, anyway, happy that you are at least here for the next session. Miss a utta chhe. Miss la na ka first place mangi niya bola. Miss. சரி, கேன் யூ நவ என்ன பண்ணோம், வாட் ஆர் யூ டு டு நவ, கேன் யூ சிட். ஐ சி டைப் ஃபார் சார்ஜ் இஸ் ரைட் இன் இட். சரி, ஸ்டார்ட். பிகாஸ் ஓகே, அப்ப இளையராஜாவால ஏன் இதுல பண்ணணும்? ஒருத்தர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தார். அவர் வந்து ஹிந்துஸ்தானி சாயல்ல இருக்கிற இதுவும் அவருக்கு இல்லை, அவரோட இசை அப்படின்னு. அதை பார்த்து நான் அப்பதான் கொஞ்சம் பயங்கரமா டிஸ்பியூட் பண்ணுவேன். இந்த மாதிரி எது இருந்தாலும் உடனே சீரி பாருவேன், ஆனால் அதை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு வந்தேன். அவ்வளவுதான், நம்மளால ஒன்று பண்ண. அப்ப வந்து தோணுது, இது வந்து இன்னும் கூட அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல பெர்செப்ஷன் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு எல்லாமே அதை பத்தி நிறைய ராங் பெர்செப்ஷன் இருக்கு. திஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி. அப்பதான் தோணுது, இப்போ வந்து ஹிந்துஸ்தானி ராகத்துல இருக்க அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஒன்று ரெண்டு இல்லை, நான் என்ன நினைச்சேனாக்க ஒரு 9 ராகத்தை எடுத்து நான் டெக்னிக்கலாக பேச போகல, ஆரோ ஆரோ அதெல்லாம் பேச போகல. அதெல்லாம் வந்து இட் பி டூ ஹை. ராகம் பேர் மட்டும் சொல்லிட்டு அதில் எப்படி பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் அதுக்கு பேரலாக இருக்கிற கர்நாடிக் ராகத்தில் வந்து அந்த ஹிந்துஸ்தானி ராகம் இல்லாட்டாலும் அதில் ஹிந்துஸ்தானி சாயலை அவர் எப்படி அவரோட இன்டர்லூட்ஸ்லையும் ப்ரெலூட்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காருன்னு. ஃபஸ்ட்டு வந்து ராகம் கால்ட் துர்கா. துர்கா எப்படின்னு கேட்டிருந்தாங்க, நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் சுத சாவேரி ராகம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சுத சாவேரியோட ஹிந்துஸ்தானி கவுண்டர் பார்ட். அதில் வந்து எஸ் கம்போஸ் இது உங்களுக்கு ரேக் சாங் தான். இது வந்து இது நோ மியூசியர், அதனால் வந்து யாராவது சிங்கர் ஐடென்டிஃபை பண்ணனா பண்ணலாம். நாட் அ I strongly feel it is Durga. Me
வந்து அந்த சேனா வந்து இட் வில் ஜஸ்ட் கோ லைக் ஒரு அப்படியே ஒரு ப்ளீஸ் இது பண்ண மாதிரி. I spoke to him near back and was, as usual, ellarume avanoda instrumentalist ellarume vandu like nanga onnu perusa pannala but enna solraaro adha mattum naanga vibe pandrom. So Pandit Balesh dhaan vandu andha excellent proficient neenga solra andha Hindustani gaara solra ellame avaru romba indha idhila endan nenjilla vandu andha இடையில வர இதை வந்து அவர் தான் பாடுவார். எல்லாமே அவர் இல்ல அவர் பாடிட்டார். எப்படி நவராத்திரி ஃபெஸ்டிவல் அவர் அடுத்தது வந்து தேர் இஸ் ராகம் கால்ட் கௌரி மனோகரி கர்நாடக இசையில் அதோட கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொன்னால் நாட் எக்ஸாக்ட்லி த கவுண்டர் பார்ட் பட் அதோட சாயல் இருக்கிறது வந்து பட்டி. அந்த பட்டீப்பில் வந்து ஒன்று வந்து பியூர் பட்டீப் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் ரிசல்ட் வெர்சன். அதுக்கப்புறம்
ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ, அதுலேயே தான் ஜஸ்ட் பிட்ஸ் ஐம் பிளேயிங். இது செகண்ட் இன்ட்ரோ. இன்ஃபேக்ட் இன் மை மார்னிங் போஸ்ட் ஆல்சோ ஐ சேட் அபவுட் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நீங்கள் இல்லை அந்த இதில், இந்த அவரோட இதில் வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரொம்ப அடிக்கடி வரும். ஒன்று வந்து அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், அதுக்கு இன்னும் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் அது ரிப்பாட்டி அது ஒரு பதில் வரும். ஜஸ்ட் ஜஸ்ட் லிசன் டு திஸ். படத்துலேயே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க, அதாவது படத்தில் சுத்தமாக இல்லைன்னு நினச்சிருந்தாங்க, பட் முதல்ல இருந்தது. அந்த படம் வந்து 1980 தீபாவளி மிஸ் நாங்கள் எல்லோரும் போய் பார்த்துருக்கோம். வாட் ஹேப்பன் வாஸ் தட், அந்த பாட்டு வரும்போது தியேட்டரில் இருக்க கேட் கால்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது எதனால் பண்ணாங்க ஐ ரியலி டோன்ட் நோ, பிகாஸ் டான்ஸ் ஆல்சோ வாஸ் நாட் தட் பேட். அட்லீஸ்ட் அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்த மாதிரி ஐ டோன்ட் நோ வை. அப்புறம் செகண்ட் டைம் நான் போய் பார்த்தேன், மியூசிக்காக போய் பார்த்தேன், தட் டைம் திஸ் சாங் வாஸ் நாட் தட். But even now people think it is not picturized, right? It was picturized, it was there. எப்போ வருவோம்னாக்கா லாஸ்ட் சாங், அதாவது அந்த ராஜசேகர் வந்து அவர் ரொம்ப ரெடியா, ராஜசேகர் டாக்டர் கேரக்டர் நேம் இஸ் பிரபு. அங்கே வந்து அவர் வீணை கற்றுக்கு போவார். அந்த வீணை கற்றுக்கு போகும்போது அந்த சார்வாசன்ஸ் டாட் ஆஸ்பெக்ட் மூவி, ஸோ அது வழக்கமான பாரத் ராஜா இது பிரகாரம் வந்து ஷீவில் எக்ஸ்பிரஸ் ஹர் லவ் ஃபார். அப்போ இவர் வந்து இல்லை நான் வேண்டாம் சொன்னேன், அவன் வந்து பாடம் மேபி தட் சிச்சுவேஷன் வாஸ் இட்ஸ் அ பேத்தட்டிக் சிச்சுவேஷன். அந்த நாளே வந்து காட் கோல். அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வம்சி யூஸ் இட் இன் சீக்ரெட் லைஃப் இதில் படுது பானுப்பிரியாவோட படம், பானுப்பிரியாவோட இதுலேயும் வந்து லுக்கிங் லிசன் டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. கரெக்ட், எப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்த ராகம் வந்து இதோட ரொம்ப கேட்கறதுக்கு ஒரே மாதிரி சவுண்ட் பண்ணும், ஆனால் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து மதுவந்தி. இது சேஞ்சஸ் தி சேஞ்ச் கொஞ்சம் டெக்னிக்காக போனாக்கா மத்திய மத்த மாற்றினானாக்கா அந்த ராகம் வரும். மதுவந்தியில் வந்து மது மான்கண்டின் கிடையாது, மான்கண்டின் வசந்தா தான். சரி பரவாயில்ல, டசன் மேடம். மதுவந்தியில் இதில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறையா வெஜிடேட்டர்ஸ் வந்து தி யூஸ் ஒன்லி தர்மவதி. அதை மதுவந்தியில் நிசகம பனிசாக வரணும், அது வந்து இது பண்ணால். ஈவன் ஃபார் தட் மேட்டர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் நந்தாயணிலா போட்டது கூட அக்கார்டிங் டு மீ இஸ் நாட் பியூர் மதுவந்தி, இட் இஸ் தர்மவதி. மதுவந்தி சாயல் அதில் இருந்தாலும் கிடையாது, பட் இளையராஜா ஹேஸ் டன் பியூர் மதுவந்தி. அதில் இன்னொரு ஒரு இது என்னன்னாக்கா அது டோட்டலி அவாய்டட் அகெயின்ஸ் சம் வாட் டெக்னிக்கல். ரிஷபம் வந்து டோட்டலாக இல்லை இது அந்த பாட்டு இதில் ஃபுல்லே, தெர் இஸ் நோ ரீ, பட் ஸ்டில் இட் ஹேஸ் தட் மதுவந்தி இஸ் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் சாங். Thank you.
பார்த்தேன். இது வந்து ஒரு பிஜிஎம், ஒரு தெலுங்கு மூவி சங்கீர்த்தனா. இதில் வந்து சிச்சுவேஷன் இஸ் தட் அந்த ஹீரோயின் டிசைட்ஸ் டு கிவ் அப் டான்ஸ். அது குருட்ட சொல்லும்போது இஸ் பிளேட் அ பியூட்டிஃபுல் மது வந்து மது. இன் தட்
அதில் வந்து இட்ஸ் பெட்டானிக் அஞ்சஞ்சு சொல்கிறது இட்ஸ் கால்ட் அஸ் மதுகாங்ஸ். அண்ட் மதுகாங்ஸ் வந்து இதில் இதுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் அடாப்ட் பண்ணி அதை சுமனேசர் ரஞ்சினி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரிஜினலி இட்ஸ் சவுண்ட்ஸ் ஹிந்துஸ்தானி ஒன்லி. அது எந்த விதத்தில் யார் எந்த விதத்தில் பண்ணாலும் வந்து அது ஹிந்துஸ்தானி டச் வந்து மதுகாங்ஸ் எப்படி பண்ணாலும் அதுலேருந்து போகாது. அண்ட் அக்கார்டிங் டு மீ அட்லீஸ்ட் எனக்கு கேட்ட வரைக்கும் இவர் மதுகாங்ஸில் பண்ணாலும் யாருமே பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு ராகமாலிக பாட்டு அண்ட் ஒன்லி பிளேயிங் த மதுகாங்ஸ் பாட்டு. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் யூ ஷுட் நோ திஸ். அப்போ வந்து முதல்ல நான் கேட்ட கேள்வி அப்படிதான், எப்படி நீங்க வந்து எப்படி அவங்களோட சேர்ந்து உங்களால் ஆட முடிஞ்சிருக்கு? பிகாஸ் இட்ஸ் மூமெண்ட்ஸ் ஐ திங்க். அண்ட் ஆல்சோ ஐ செட் இந்த இதுலேயே சினிமா